நவீன யுகத்தின் உழவன். சக்திவேல் சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது என்னன்னா இயற்கை விவசாயம் பக்கத்துல அக்கத்துல இருக்கவங்களாம் செய்யறத பார்த்து விட்டு என்னடா நாம ரசாயனத்தை கொட்டி கொட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற முயற்சியில வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க. அது போக கருங்கோழியும் வளர்த்து இந்த பகுதி மக்களுக்கு அதோட பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்கள் பேப்பர் ஸ்ரீ சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து நீங்க வந்து முற்றின சன்னம், ஆமாம், இந்த முற்றின சன்னம் வந்து எத்தனை சென்ட்ல பயிரிட்டு இருக்கீங்க? 40 சென்ட் சார். 40 சென்ட். இந்த 40 சென்ட்க்கு விதை நெல் எவ்வளவு தேவைப்பட்டது? 4 கிலோ. 4 கிலோ விதை நெல்ல 40 சென்ட் வந்து ஒற்றை நாற்று முறையில நட்டு இருக்கீங்க. நாற்றங்கால் நல்லா இருக்கணும். நாற்று நல்லா இருந்தா தான் பயிர் நல்லா வளரும். நாற்றங்கால் வந்து எந்த எப்படி தயார் பண்ணீங்க? நார்மலாக எப்பயும் நாங்கள் ஓட்டுற மாதிரி ஈரை அதை சேத்துல தான் சார். பரவல பரவல நெல் அது நெருக்கமாக இல்லாத பரவல விரைச்சி எடுத்தீங்க. அந்த ஓட்டும் போது அதுக்கு ஏதாவது உரங்கள் போட்டீங்களா? இல்லைங்க சார், எல்லாமே மாட்டுடைய எரு சாணி ரசாயன உரங்களுக்கு ரசாயன உரங்கள்லாம் இயற்கை உரம் இயற்கை உரம் தான் சார். மாட்டு சாணி கோமியம் இப்போ அதாவது எரு பழைய மக்கனை எருவுங்க சார். சாணி கொஞ்சம் அதில் கலந்து வேற இறைச்சிட்டு நெல் நாத்து நெல்லை வந்து விதை நிறுத்தி ஏதாவது பண்ணீங்களா? அது எதுவும் பண்ணலைங்க சார். பஞ்சகாவியில விதை நேர்த்தி பண்ணலான்னு சொன்னாங்க. அது புதுசு, நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால பஞ்சகாவியம் அதிகமாக போனாலும் முளைக்காத போயிடும், அதிகம் தெரியாமல் ஊற்றிட்டா. அதனால நான் அதை எதுவும் பண்ணலைங்க சார். பயிருக்கு தெளிச்சதோட சார் நல்லா வந்து பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணலாமான்னு? அது எதுவும் கேட்கலைங்க சார். இந்த முற்றினம் பாரம்பரிய ரகம். ஆமாம். இது எத்தனை நாள் பயிர்? 145 நாள். 145 நாள் ஆகுது. இப்போ வந்து நாத்தங்கால் விட்டீங்க. நாத்தங்கால போட்டுங்க. ஆமாங்க. அது எத்தனாவது நாள் எடுத்து நட்டுங்க? 20 நாளுங்க சார். 20 நாள் ஒற்றை நாற்று முறை. ஆமாங்க. இப்ப நீ வந்து இப்ப இந்த நாற்றங்கள் 40 சென்ட்க்கு மக்கிய உரங்கள் இலதெல்லாம் எல்லாமே எல்லாம் இலதெல்லாம் போட்டோங்க சார். இது தக்கா விதைச்சு வச்சிருந்தோம் சார். தக்கா விதை ஃபர்ஸ்ட் தக்கா போட்டு வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஓட்டிட்டு இலதெல்லாம் போட்டு பண்ணிட்டீங்க. எருவு கொட்டி போட்டு அது அதுக்கு இடையில இப்ப நாற்றங்கால நாற்று விட்ட நாள்ல இருந்து நாற்று எடுக்கிற நாள்ல வரைக்கும் ஏதாவது பூச்சிகள் வந்து அந்த இதை வந்து நாற்றுகளை இது பண்ணுச்சா? இல்லைங்க சார். அது எது நாற்று பாவன நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள இந்த நாற்றுகள் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது இயற்கை உரங்கள் கொடுத்தீங்க? மண்புழு எருவு கொஞ்சம் போட்டோங்க சார். நாற்றங்கால். ஆமா, மண்புழு. எத்தனாவது நாள் போட்டீங்க? நாங்க ஒரு 10 நாளைக்கு மேல போட்டோம். 10 நாள்ல தூவுனீங்க. ஆமா. அதுக்கப்புறம் எடுத்து நட்டீங்க. ஆமா. இப்ப நடவு போடும் போது ஒற்றை நாற்று முறை ஏற்கனவே தக்க பூண்டு போட்டோம். கையில தேவையில்லைங்க சார். கோண விடற ரெண்டு பக்கம் ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஏதாவது உரங்கள் போட்டீங்களா? அது இல்லைங்க சார். மண்புழு எரு அதாவது கொட்டை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கலந்து போட்டுங்க சார். அப்போ இது களை எடுத்துட்டு? ஆமா, களை எடுத்துட்டு மண்புழு உரத்துல கொட்டை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் கலந்துட்டு போட்டீங்க. மறுபடியும் ரெண்டாவது களை எப்போ எடுக்கணும்? திருப்பி 30 நாளைக்கு மேலேங்க சார். 30 நாள்ல இப்போ ரெண்டாவது களை எடுத்தீங்க. ரெண்டாவது களை அதாவது ரெண்டாவது களை 30 நாள் எடுத்தீங்க. 15 நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள வேற ஏதாவது உரங்கள் அதுக்கு போட வேண்டிய கட்டாயம் இருக்கா? அது எதுவும் இல்லைங்க சார். இது மூலிகை இந்த இலை அடிச்சாவே அதே வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது, பூச்சி விரட்டியாகவும் இருக்குது. 15 நாள்ல இருந்து 30 நாளைக்குல ஏதாவது பூச்சிகள் வந்தா கூட மூலிகை பூச்சி விரட்டி அஞ்சலி கரைசல். ஆமா, அஞ்சலி கரைசல் அடிச்சிடுறீங்க. ஆமா, அதுவே வந்து உங்களுக்கு வளர்ச்சியும் தருது பூச்சியும் விரட்டுது. பூச்சியும் விரட்டுது, நல்ல விஷயம். ஓகே, இது 30 நாளுக்கு அப்புறம் இது எத்தனாவது நாள் அப்படின்னா கதிர் பறிய ஆரம்பிக்கும்? ஒரு 90 நாள் ஆகிரும் சார். இந்த 90 நாளைக்கு இடையில வேற ஏதாவது ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம்? ஜீவாமிர்தம் விட்டோங்க சார். பஞ்சகாவியம் ரெடி பண்ணி அடிச்சோம். புழு தொல்லை அதிகமா இருந்தா இஞ்சி பூண்டு கரைசல் அடிச்சோம். மிளகா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரைசல் கண்ட்ரோல் பண்ண இந்த இலையில மூலிகை பூச்சி வெரைட்டிலேயே பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரைசல் கலந்து அடிச்சிருக்கு. எந்த புழுவா இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிருந்து. இப்போ வந்து இது வந்து 90 நாள் வந்து நீங்க வந்து கதிர் பறிக்கிற நேரத்துல எப்போதுமே வந்து அந்த பூக்கள் வர்ற நேரத்துல கொஞ்சம் திடமான ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்தா தான் அது நல்ல நிறைய கொடுக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன கரைசல், எந்த மாதிரியான கரைசல் கொடுத்தோம்? ஜீவாமிர்தம் கொடுத்தோம் சார். கருது வெளியே வந்த வாட்டி இந்த தேமோர் கரைசல் அடிக்கிறோம் சார். நல்லா மணி பிடிக்கிறதுக்கு, மணி பிடிக்கிறதுக்கு தேமர் கரைசல். அதுக்கு முன்னால ஜீவாமிர்தம், ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் எல்லாமே தண்ணி விடும் போது சும்மா விடுறது இல்லைங்க சார். ஏதாவது ஒரு கரைசல் விட்டுக்கிட்டே இருப்போம் வயலுக்கு.
வளர்ச்சி நல்லா இருக்கு. மீன் அமிலம் அது ரெடி பண்ணி நெல்கள் அதிகமா வரதுக்கு. ஆமாமா சார், பயிர் நல்லா வெளுத்து போயிருந்தாலும் உரசத்து மாதிரி கம்மியா இருந்தாலும் திருப்பி கருங்கருன்னு ஆயிருதுங்க சார். நெல் மணியும் நல்லா வெயிட்டா நல்லா இருக்கு. இப்போ வந்து 40% போட்டிருக்கோம். ஆமா சார், இப்ப இதுக்கு வந்து ஆரம்ப நட்ட காலத்துல இருந்து அறுவடை செஞ்சு விக்கிற காலம் வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு செலவாக இருக்கு? வாய்ப்பு செலவு கம்மி தான் சார். பயிர் நடுறது கொஞ்சம் கூலி, அப்புறம் நெல் தான் ஒன்றும் விதை நெல் 4 கிலோ தான் சார். ஒன்றும் அதிகமான செலவு கிடையாது. எரு தலை வந்து நம்ம காட்டிலே இருக்கிறது, மாட்டுக்கிட்டு இருக்கிறதே அதில் பண்ணிக்கிறோம் சார். மீன் அமிலமும் வந்து மீன் எதோ இந்த வேஸ்ட் ஆகிற மீன் தான் சார். மீன் கடையிலிருந்து அதை தான் வாங்குகிறோம். மற்றபடி இது வெள்ளம் வாங்குற செலவு மட்டும்தான் சார். வெள்ளம் தான் விவசாயத்துக்கு இப்போ கொஞ்சம் அதிகமான நாட்டு சக்கரை கருப்பட்டியில் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி செலவுகள் செலவு கம்மி தான் சார். நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தி ஏகப்பட்ட நாள் விவசாயம் பண்ணி? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறதுக்கு ரசாயன உரங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? ரசாயன உரவு கிட்டத்தட்ட 5000, 8000, 10000 கூட ஆயிருங்க சார். மருந்துக்கு அதுக்கு இதுக்குன்னு அது போனால் 1000 ரூபாய்க்கு கம்மி இல்லைங்க சார் வரும். இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் செலவு இல்லைங்க சார். ஆமாங்க சார், அது கெமிக்கலை போட்டு உடம்புக்கு கெடுதலாக சாப்பிட்றது இது நல்லதே. கொஞ்சம் கம்மியாக ஈல்டு வந்தாலும் திருப்தியான நல்லா இருக்கும் சார். சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லாமே நல்லது. இது இந்த 40% இடத்துல முற்றின சன்னம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க, இதுக்கு வந்து ஏறத்தால 8 மூடைகள் நெல் விளையுமா? கண்டிப்பாக வரும். 8 மூடை நெல் விளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த 8 மூடை நம்ம அரிசி ஆக்கும் போது எவ்வளோ கிடைக்கிறதுக்கான, எத்தனை கிலோ அரிசி வரும்? ஒரு 320 கிலோ வருங்க சார். 300 கிலோ வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிலோ அரிசி வந்து எவ்வளோ விற்கலாம்? 70 ரூபாய் கம்மி இல்லாத போகுங்க சார். 70 ரூபாய்க்கு இங்கேயே வாங்குறாங்களா? யார் வந்து வாங்குறாங்களே சார்? இப்போ அதாவது டவுனில் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க பெரிய அதிகாரிங்க, மருத்துவர்கள், டாக்டருங்க, இவங்க தான் அதிகமான டாக்டர் தான். ஆமாங்க சார், அதிகமாக டாக்டர் டாக்டருக்கு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமாக வாங்குறவங்க டாக்டர் தான். ஆமாங்க, ரொம்ப சிரிப்பாக இருக்கு. இல்லை இல்லை, உண்மை அதுதாங்க சார். டாக்டர் தான் வாங்குறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு 70 ரூபான்ற போது ஒரு 300 கிலோன்னா 21000 ரூபா வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் ஆமாம். இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளவு செலவாகும்? ஒரு 7000 இல்லை 8000 ஆகும் சார். அவ்வளோ 8000 செலவாகும். அப்போ வந்து 13000 ரூபா 40%ல ஒரு 5 மாசத்துல சம்பாதிக்கலாம். இதே வந்து ஏக்கர் கணக்காக பண்ணும்போது இன்னும் அதிக லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க சார். இப்போ எல்லாமே கெமிக்கலை சாப்பிட்டு டேஸ்ட்டே இல்லாமல் எல்லாமே கெமிக்கலை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு சுகரு ப்ரெஷரு அது இதுன்னு அலம்போகிறதுக்கு இது இயற்கை விவசாயம் நம்மால்வர் சொன்னதுனால நாங்கள் இதுக்கு மாறிட்டோம் சார்.